இந்த வருஷம் 2022 ஸ்டார்ட் ஆனவுடனே கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து T20 வேர்ல்டு கப்பை நம்ம வந்து தட்டி தூக்கணுப்பா. போன வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து நம்மளுக்கு இந்தியன் டீம் வந்து கொடுத்துட்டாங்க. செமிஃபைனலுக்குள்ளே கூட போகாமல் நம்ம வந்து வெளியே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனாலேயோ என்னமோ இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பும் இருக்குது, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் வந்து T20 ஆசியா கப் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நடக்க போகுது. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா டூர் மேட்சஸ் எல்லாமே வந்து T20 சீரீஸாக வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் என்னென்ன இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் வந்து நடக்க போகுது, எப்பப்போ நடக்க போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸும் ஒன் டே மேட்சஸும் வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அதாவது டெஸ்ட் சீரீஸில் வந்து ஒரு மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் நம்ம இந்தியா வந்து சூப்பராக வந்து வின் பண்ணிட்டாங்க செஞ்சுரியன் கிரவுண்டில். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஏஷியன் கண்ட்ரியுமே வின் பண்ணலை, நம்ம இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. இன்னும் ரெண்டு டெஸ்ட் மேட்சஸ் வந்து பாக்கி இருக்குது, அது போக ஒன் டே மேட்சஸ் வந்து பாக்கி இருக்கு. ஸோ இந்த வருஷம் டெஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம வின் பண்ணுவோமா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்ச கையோட நம்ம இந்தியன் டீம் வந்து இந்தியாவுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து விளையாட போறாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கூட T20 சீரீஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்சஸ் விளையாட போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட T20 சீரீஸ் விளையாட போறது வந்து எல்லார் மத்தியிலும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கப்படுது. என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் என்ன டீமாக இருந்தால் கூட T20 அவங்க அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு வந்து தெரியும். அதனால இந்த மேட்சஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வந்து எந்த ஒரு டூர் மேட்சஸ் எதுவுமே இல்லைனா வந்து பார்த்தோம் உடனே வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து மேட்ச் போடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவுக்கு வந்து டூர் மேட்ச் விளையாட வந்து வரப்போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா T20 சீரீஸும் டெஸ்ட் சீரீஸும் வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐபிஎல் ஃபேன்ஸுக்குலாம் வந்து சந்தோஷப்படுற மாதிரி, ஆல்ரெடி போன வருஷமே வந்து சந்தோஷமாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கோப்பையை தட்டி தூக்கினதுனால உச்சக்கட்ட சந்தோஷத்தில் வந்து இருந்தாங்க. அதே சந்தோஷத்தோட March to May வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஐபிஎல் 3 மாதம் வந்து களை கட்ட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு வந்து டூர் மேட்ச் விளையாட வந்து வர்றாங்க. இது வந்து T20 சீரீஸ் தான். இப்போ வந்து நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து போயிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு வந்து டூர் மேட்ச் விளையாட வந்து வராங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து நம்ம இங்கிலாந்துக்கு டூர் மேட்ச் விளையாட வந்து போகிறோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெஸ்ட் சீரீஸில் வந்து 5th மேட்ச் விளையாடாமல் வந்து நம்மளுக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக பேட் லக்காக வந்து போயிடுச்சு. ஸோ அந்த 5th மேட்ச் வந்து கண்டினியூ ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ், அதாவது வந்து இங்கிலாந்து கூட வந்து T20 சீரீஸும் ஒன் டே மேட்சஸும் வந்து விளையாட போகிறோம். மேக்ஸிமம் வந்து இந்த T20 சீரீஸ் தான் வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட டூர் மேட்சஸ் எல்லாமே வந்து பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து T20 ஆசியா கப் வந்து நடக்க போகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஆல்ரெடி T20 வேர்ல்டு கப்பையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. T20 ஏசியா கப்பும் வந்து எப்படி இருக்க போகுது, இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் September to November வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து டூர் மேட்சஸ் விளையாடுறதுக்காண்டி இந்தியாவுக்கு வந்து வராங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா T20 சீரீஸாக தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் T20 ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து விளையாட வராங்க. அதுக்கப்புறம் October to November இதுதாங்க இம்பார்ட்டண்டான டேவே, October to November வந்து T20 வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து இந்த தடவை எப்படியாவது வந்து இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஏன்னா போன தடவை பெருத்த ஏமாற்றம், நம்ம எல்லாருமே வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்லாம் வந்து நம்ம அவ்வளோ ஆவலாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து ரொம்பவே ஒரு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சும் சரி ரெண்டு மேட்சஸ்லையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம். அந்த ஏமாற்றத்தெல்லாம் இந்த வருஷம் வந்து சரி பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு வந்து டூர் மேட்சஸ் விளையாட போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டும் ஒன் டே மேட்சஸும் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் December year end வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவுக்கு டூர் மேட்சஸ் விளையாட வராங்க. ஸோ இதுதாங்க 2022 ஷெடியூல் மேட்சஸாக வந்து இருக்குது. ஸோ இந்த தடவை வந்து இந்த மேட்சஸ்லாம் இதெல்லாம் வந்து சும்மா சாதாரண மேட்சஸ் அப்படின்னு நினைக்காம இந்த T20 சீரீஸ்லாம் நம்ம இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளோட டீமை வந்து பில்ட் பண்ணிவிட்டு T20 வேர்ல்டு கப்பில் எப்படியாவது வந்து கோப்பையை தட்டி தூக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.